विद्धि प्रणिपातेन परिप्रष्टेन सेवया उपदेक्षन्ति ते ज्ञानं ज्ञानिनः तत्वदर्शिनः। கீதையின் பிரபாவத்தை கீழே பல உபன்யாசங்களில் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை முறை கேட்டால் என்ன? உடம்பிற்கு கீரை எவ்வளவு நல்லதோ அதுபோன்று உள்ளத்திற்கு கீதை நல்லது. கீதையுடைய பொருளை இதைவிட எளிமையாக விளக்க முடியாது அல்லவா? உடலுக்கு கீரை எவ்விதம் நல்லதோ அதுபோன்று உள்ளத்திற்கு கீதை நல்லது. அந்த கீதையை பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான். இங்கே நம்முடைய பெரியோர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அது சரி சுவாமி, அர்ஜுனனுக்கு சோகம் ஏற்பட்டது, தன்னுடைய குருவார்களையும் பெரியோர்களையும் மற்றும் உள்ளதான உறவினர்களையும் கூர்மையான பாணங்களை கொண்டு எவ்விடம் அடித்து வீழ்த்துவது, அவர்களை கொல்வதால் தனக்கு உண்டாகக்கூடிய பாபத்தை எண்ணி அர்ஜுனன் பயந்தான். எனவே அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதான சோகத்தை நீக்குவதற்காக கீதை உபதேசிக்கப்பட்டது. அவ்வளவுதானே? யாரோ ஒருவன் கவலையுற்றான், அந்த கவலை நீங்குவதற்கு அவனை சேர்ந்த ஒருவர் ஆறுதல் சொல்லியிருக்கிறார். நோயாளி ஒருவர் வைத்தியரிடத்தில் சிகிச்சைக்கு சென்றால் வைத்தியர் அவருடைய நோயின் தன்மையை உணர்ந்து அதற்குரிய மருந்துகளை எல்லாம் அவருக்கு அளித்து கவலைப்படாதே என்று ஆறுதல் அளிப்பதைப் போல கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தான். இதெல்லாம் நமக்கு என்ன பயன்? யாரோ ஒருவன் யாரோ ஒருவருக்கு உபதேசம் செய்வதால், யாரோ ஒருவன் என்று சொல்ல வேண்டாம், பகவான் கண்ணன் கிருஷ்ணன் பரம்பொருள் சர்வேஸ்வரன் ஆதிகுரு எல்லாவற்றையும் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. ஆனால் இங்கே உபதேசம் பெற்றவன் அர்ஜுனன் ஒருவன் தானே, அதுவும் அவன் சண்டையிடுவதற்கு தயங்கிறான், சண்டையிட வைத்தான் கண்ணன், முடிந்துவிட்டது. இதற்கும் கண்ணன் ஆச்சாரியத்துவம் செய்தான் என்பதற்கும் என்ன சம்பந்தம்? கீழே சொன்ன ஹம்சாவதாரத்தில் பெருமாள் உபதேசம் செய்ததான அந்த வேதம் எல்லோருக்கும் பொதுவானது. மத்ஸ்யாவதாரத்தில் வேதத்தை மீட்டு வந்து ரட்சித்தது எல்லோருக்கும் பொதுவானது. ஹயக்ரீவ அவதாரத்தில் வேதத்தை ரட்சித்தது உபதேசித்தது எல்லோருக்கும் பொதுவானது. நரநாராயண அவதாரத்தில் அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்த விசேஷத்தை உபதேசித்தது எல்லோருக்கும் பொதுவானது. சோகம் நீங்கும் அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லப்பட்ட கீதையினாலே அது உலகத்தில் உள்ள நம்மை போன்றவர்களுக்கு என்ன பயன்? சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? நமக்கு உண்டாகக்கூடிய அத்தனை சந்தேகங்களுக்கும் நம் பெரியோர்கள் பதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நம் பெரியோர்களுடையதான பேச்சுக்களை நாம் கூர்ந்து கவனிப்பதே இல்லை. ஏதோ நாம் 25வது நூற்றாண்டில் விண்வெளியில் பறந்து கொண்டு இருப்பதாக நமக்குள்ளே ஒரு மிதப்பு. ஆனால் இதுவும் அவர்கள் வாக்கியத்தில் அவர்கள் வியாக்கியானத்தில் காணப்படக்கூடிய விஷயங்கள் தான். அதை கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொரு அம்சமும் அவர்களாலே வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தால் சுவாமி ராமானுஜருடைய அந்த பகவத்கீதா வியாக்கியானத்தை எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு புரியும். நீங்களாக படித்து விடாதீர்கள், தயவு செய்து பெரியோர்கள் திறத்தில் அதை அமர்ந்து காலக்ஷேபம் என்பார்கள் அது போன்று அடிபணிந்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் ஒரு விஷயம், அதாவது 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், என்னால் யுத்தம் செய்ய முடியாது, நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என்று கைகால்கள் ஓய்ந்து போய் அர்ஜுனன் அமர்ந்தவுடன் கண்ணன் சிரித்துக் கொண்டே, தேகம் என்பது வேறு ஆத்மா என்பது வேறு, அழியக்கூடியதான தேகத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது, அழிக்க முடியாத ஆத்மாவை ஒருபொழுதும் அழிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறான். அர்ஜுனனுக்கு புரிந்து விட்டது, ஆயிற்று. 2வது அத்தியாயத்தில் கண்ணன் தேகத்தையும் ஆத்மாவையும் குறித்து அவனுக்கு தெளிவாக்கின உடனேயே கீதை முடிந்து விட்டதே. இதன் பின்னர் கீதையில் வேறு என்ன இருக்கிறது? இதன் பின்னர் ஆராய்ந்து பார்க்கும் அளவிற்கு கீதை எதற்கு? மேலே 16 அத்தியாயங்கள் தேவையற்றவை தானே என்றால் அங்கேதான் ஒரு நுட்பத்தை நம் பூர்வர்கள் காண்பிக்கிறார்கள். கண்ணன் ஜீவ லட்சணத்தையும் அழியாத இந்த ஆத்மாவின் பெருமையையும் அழியும் இந்த தேகத்தின் தன்மையையும் சொல்லி, அர்ஜுனா எதை நீ அழிக்கிறேன் என்று நினைத்திருக்கிறாயோ அது அழியாது, அழியாததை குறித்து நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவுடன் அர்ஜுனனுக்கு சற்றே சஞ்சலம் உண்டாயிற்று. முன்பிருந்த சோகத்தை காட்டிலும் இது வேறானது. கண்ணன் சொல்லுவது நமக்கு சரியாக விளங்கவில்லையே. எதை நமக்கு விளக்குவதற்காக கண்ணன் இப்படி சொல்லுகிறார்? நாம் அறிந்தார் போலே தலையாட்டுவதை காட்டிலும், கண்ணா
நான் ஒன்றும் அறியாதவனப்பா, ஏதோ பெரிய விஷயங்களை சொல்வதற்கு நீ முயற்சிக்கிறாய் என்பதை புரிந்திருக்கிறேன். ஆகையால் எந்த விஷயத்தை நான் அறிவதினால் எனக்கு நன்மை உண்டாகுமோ அதை நீ தெளிவுறுத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனன், கார்பண்யதோஷோ பகதஸ்வபாவஹா, நான் எதுவும் இல்லாதவன், எதையும் அறியாதவன், என்னிடத்தில் ஞானம் சக்தி முதலானவைகள் எதுவும் இல்லை. கண்ணா, உன் திருவடியில் ஒரு சிஷ்யனாக வந்து அமர்ந்து பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பாம் பிரபன்னம், இதோ குருவின் திருவடியில் சரணாகதி செய்த சிஷ்யனாக நான் உன் சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்கிறேன். எனக்கு எது மேலான நன்மை அளிக்குமோ, எதை நான் அறிவதினாலே எல்லாவற்றையும் அறிந்ததான ஒரு பெரும் பெருமையை நான் அடைவேனோ, அதனை தாங்கள் தயவு கூர்ந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று பணிந்து வேண்டினான். இப்பொழுது கண்ணன் நினைத்தான், எதற்கும் கலங்காத அர்ஜுனனை கலங்க வைத்தவனும் கண்ணன் தானே. அர்ஜுனனை முன்னிறுத்துக் கொண்டு உலகப்படுவரையான பகவத்கீதையை உலகத்தில் உள்ளோர் எல்லோருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான். ஆகையால் சிரித்துக் கொண்டே அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான், அர்ஜுனா, கவலைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்தில் கவலை கொள்கிறாயே. ஒருவர் மிகுந்த துயரத்தில் இருந்தார். என்ன சுவாமி, என்ன இப்படி துயரம்? தாங்கள் நல்ல குறிப்போம், அழாதும் இருக்கிறவர் தரம் வாழி